இதில் வந்து கள்ளச்சாராயம் இல்லை, மெத்தனால் கலவை கலந்து ரசாயன கலவை சாப்பிட்டதால் வந்தது. எனவே கள்ளச்சாராயம் காய்ச்சுவது எங்கே கவனத்துக்கு வந்தாலும் ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. பல வழக்குகள் போடப்படுகின்றன, பலர் மீது குண்டாஸ் வழக்குகளும் போடப்பட்டிருக்கின்றன, அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. எனவே நிச்சயமாக அரசு கள்ளச்சாராயத்தை அனுமதிக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து அது தேவையில்லாத ஒன்று. கள்ளச்சாராயம் காய்ச்சுவது தடுக்கப்பட வேண்டும் என்பதிலே எல்லாரையும் விட அக்கறை உண்டு அரசு, எங்களுடைய முதலமைச்சருடைய அரசு. ஒருத்தர் அதாவது வியாபாரிகள் என்று தெரிந்து யார் யாரெல்லாம் இப்ப சம்பவத்துக்கு பிறகு தெரிய வருகிறதோ அவர்கள் முன்னாலே அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கு. எத்தனை கேஸ் இருக்குன்னு ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் போய் பாருங்க. எத்தனை குண்டாஸ் அவர்கள் மீது போடப்பட்டிருக்கிறது, குண்டர் தடை சட்டத்தில் அவங்க மேல வழக்கு போடப்பட்டிருக்கு. எதுவுமே மறைக்கப்படவில்லை. ஏன்னா நாங்கள் மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பல வழக்குகள் இருக்கின்றன, அவற்றின் விவரங்கள் வேண்டுமென்றால் தர்றோம். நிறைய வழக்கு போட்டிருக்கு. சார், கவன ஈர்ப்பு தீர்மானம் அவர் கொடுத்துருக்குது. அது வந்து பற்றி அவையிலே நான் பார்த்தா தான் தெரியும். இன்னொன்று சொல்லுகிறோம், எங்களுடைய கவனத்துக்கு வந்து நாங்கள் யாருங்க கள்ளச்சாராயத்தை அனுமதிக்கணும், எங்களுக்கு என்னங்க தேவை, எங்களுடைய முதலமைச்சருக்கு என்ன அவசியம், நாங்கள் ஏன் கள்ளச்சாராய வியாபாரிகள் குழந்தையாக இருக்கணும், அதில் எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, நாங்கள் அதை முற்றும் எதிர்க்கின்றவர்கள். எனவே நிச்சயமாக கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலே எல்லாரையும் விட அக்கறையுள்ள அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு. எனவே இதில் யாரும் அரசியல் செய்வதற்கு நாங்கள் நிச்சயமாக இடம் கொடுக்க மாட்டோம். இந்த சம்பவம் வந்து ஏதோ தெரியாத இடத்துல நடக்கல, ஒரு கோர்ட் பக்கத்தில் கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கிற பக்கம் ஒரு 300 மீட்டர் பக்கத்தில் நடந்திருக்கு, அவுட் ஆஃப் த டவுன் நடந்திருக்கு. இப்படி ஒரு சம்பவம் போலீஸ்க்கு தெரியலன்னா இது ஒரு முழுக்க முழுக்க தோல்வி சார். புதிய தோல்வி ஐஜி போலீஸோடைய ஐஜி என்ன பண்ணுவார் இங்கே இருந்துக்க? ஐஜியோடைய தோல்வி சார், உளவுத்துறை அப்பப்போ தகவல் கொடுத்தானுங்க, எல்லாரையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அது அப்புறம் எப்படி தோல்வியாக முடியும்? திடீர்னு கொண்டு வந்ததில் ஏதோ தப்பாக கலந்து அவங்க குடிச்சிருக்கிறாங்க, அதனால் ஏற்பட்ட விபத்து. அதை வந்து நாங்கள் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோமே தவிர, அதை நிரூபித்தால் நாங்கள் எந்த நடவடிக்கைகளும் உட்பட தயார்னு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேர் பேரை சொல்லி சொன்னாங்க, அவங்க ரெடியாக தயாராக இருக்காங்க, அவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நிரூபித்தால் நாங்கள் வந்து நான் பதவியே ராஜினாமா பண்ணுறோம் அவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா அவங்க மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், நாங்கள் வந்து மான நஷ்ட வழக்கு போடுவோம் என்பதையும் அவர்கள் சொல்லுகிறார். மெத்தனால் மூவ்மெண்ட் வந்து சிறுகளுக்கு வருது, ஆலைகளுக்கு வருது, சட்டப்படி வருது. அதில் சிலது எப்படியோ தவறுதலாக வெளியேறி விடுகிறது. அதை இனிமேல் முழுமையாக கண்காணிப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் இந்த அரசு செய்யும். மெத்தனால் கலவையும் அந்த ரசாயன கலவையும் கிடைக்காதபடிக்கு நாங்கள் நிச்சயமாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். காலையில் திறந்தால் காலையிலேருந்து குடிக்க வச்சுட்டீங்கன்னு சொல்கிறீங்க, இல்லைன்னா இது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே திறக்கணும் அப்போ தான் சொல்கிறீங்க. ஒருத்தர் வந்து காலையில் தொடங்குறீங்க, ஒருத்தர் 12 மணிக்கு தொடங்குங்கிறீங்க, ஒவ்வொருத்தருக்கும் அது எங்கே அது அப்படி இருந்தால் சொல்லுங்கள். தமிழ்நாடு முழுவதும் எம்ஆர்பியை விட எம்ஆர்பியை விட நாங்கள் அதிக விலை வாங்க மாட்டோம். கள்ளுக்கடை திறக்க வேண்டிய அவசியம் இப்போது இழவில்லை, எழுந்தால் அதை பற்றி பார்ப்போம். நிச்சயமாக அரசு இயந்திரம் முழுவீச்சிலே செயல்படும். நிச்சயமாக இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களை பொறுத்தவரை தெரியும், இதுக்கு முன்னால் நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு, அதுக்கெல்லாம் எந்த நீதி விசாரணையும் கிடையாது. அதே போல் சிபிசிஐடி விசாரணை, நீதி விசாரணை எல்லாமே அமைத்திருப்பவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.